அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஆப்பை நம்ம லேப்டாப்லேயோ ஒரு சிஸ்டம்லையோ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். அன்இன்ஸ்டால் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆப் நம்ம பிடிக்காத ஆப்பை நம்ம எப்படி வந்து நம்ம சிஸ்டமில் வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றது தான் அன்இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10னா நீங்கள் இந்த சர்ச் பட்டனில் கண்ட்ரோல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசர்ஸ் இதெல்லாம் இருக்கும். கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஸ் மொபைல் இருக்குல்ல, அது மாதிரி ஆப்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் மொபைல்லேருந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நிறைய ஆப்ஸ் நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் வேணுமோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆப்பில் போய்ட்டு சேவ் ஆகிடும் கரெக்டாக. அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கன்ஃபியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆப்ஸ்க்கு தான். ப்ரோக்ராம்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். இதில் வந்து எனக்கு வந்து தேவையில்லாத ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சாஃப்ட் அப்படின்றது வந்து எனக்கு டேவலப் இருக்குது, அதனால் வந்து நான் அதை டெலீட் பண்ணுறேன். அதுதான் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அன்இன்ஸ்டால்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஆர்னோ லிங்க் பண்ணவா வேணாமா அப்படின்றது கேட்கலாம். ஆமாம் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்து சிஸ்டம் வந்து அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இதுவும் அன்இன்ஸ்டால் பண்ணால் திருப்பி அன்இன்ஸ்டால் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடலாம். ஒரு சில பேருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இல்லை, ரிச்சா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஒரு சில பேருக்கு இல்லைன்னா டைரெக்டாகவே வந்து அது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட் இது டெலீட் பண்ணலாம், அதே மாதிரி டெலீட் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.